ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கபடி மேட்ச், ப்ரோ கபடி லீகோட மேட்ச் தான். அதுவும் நம்ம தலைவாஸோட மேட்ச், தமிழ் தலைவாஸ் விசஸ் யூ மும்பா. ஒரு அருமையான மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்குது. இந்த மேட்ச் எப்படி வேணாலும் டேர்ன் ஆகலாம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு பிளேயர் அஜித், அந்த பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் தலைவாஸ் சீமே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் ஃபசல் அட்ரஸ் எல்லாம் நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ தட் இந்த மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தட் வீடியோ ஸ்கிப்லாம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் நசீம் அஹமத், அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நசீம் கேலக்ஸி. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஸ்டார்டிங் 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி அஜித் குமார் பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணப்படுறாங்க. ஆனால் என்னென்னா அவங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட டேக்கிள் பண்ணலை. அதோடு பார்த்தீங்கன்னா நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாயிண்ட் லீடில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சிருவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நினைப்படுற மாதிரி பார்த்தீங்கன்னா சரியான ஆட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லீக்ல பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் இருந்தாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அஜித் குமார் ஒன் மேன் ஆர்மியாக அதுக்கப்புறம் அவுட்டே ஆகாமல் பயங்கரமான ஒரு ரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. அவங்க பண்ண ரைட்னால தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் பயங்கர டேர்ன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆல் அவுட் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் நிகழ்த்தினதுக்கப்புறம் அது அவங்க தமிழ் தலைவாஸோட பார்த்தீங்கன்னா யூ மும்பா அதிக பாயிண்ட்ஸ் லீட் ஆகிட்டாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இப்படி மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கமே போயிட்டே இருந்துச்சு. இந்த சைடில் ஒரு பாயிண்ட் என்ன அந்த சைடில் இருந்து, ஆனால் அஜித் குமாரை பிடிச்சி போட்டிருந்தாங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ் மேபி வின் பண்ணியிருக்கலாம் போல். ஆனால் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் அவுட் ஆகிற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் அவுட்டே பார்த்தீங்கன்னா அளவு மொதல் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்டால் பயங்கரமான ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா தமிழ் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இழக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் தலைவாஸ் கிட்ட ஒரு ரிவ்யூ இருக்குது. அந்த ரிவ்யூவோட யூஸ்ஃபுல்னால பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரைட் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பண்ணுறாங்க. அதில் போனஸ் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாயிண்ட், அதாவது அந்த ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி 29-13 இதில் இருந்தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் கோச் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஸ்பீடாக ஓடி போயிட்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் செய்யணும்னு சொல்லிட்டு சரியான ஸ்பீடில் போயிட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க. ரொம்ப கம்மியான செகண்ட்ஸில் 20 செகண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அவங்க டக்குன்னு போயிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் போனஸ் பார்த்தீங்கன்னா அம்பையர் கொடுக்கல, போனஸ் பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது போனஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கல, ரிவ்யூ அன்சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 29-13 பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ அஜித்குமாரை உள்ளே இறக்குறாங்க. அஜித்குமார் எதிர் தமிழ் தலைவாஸ்க்கு எதிர்த்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா விளையாடுறாங்க. எதிர்க்காங்கன்னா அவங்க ரிவ்யூ அதாவது பார்த்தீங்கன்னா போன இதில் பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிடுவாங்கன்னு நினச்சாங்க. ஒரு இன்ஜுரியோட காரணத்தினால எடுக்கலை. ஆனால் பார்த்தீங்கன்னா போன டைம் செம்ம விளையாட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ்க்கு விளையாண்டாங்க. ஆனால் தமிழ் தலைவாஸ் ஒரு புவராக மேட்ச் பார்த்தீங்கன்னா அதாவது சீசன் பார்த்தீங்கன்னா இழந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ்க்கு எதிராக வெறியாக பார்த்தீங்கன்னா ஆடினாங்க. அதில் லாஸ்ட் ரைட் டூஆ டே இதை பாயிண்ட் எடுத்து தான் ஆகணும்னு வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட யூமுமா ஒரு பாயிண்ட் லீடிங்கில் தான் போன மேட்ச்சே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா டைலில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு மேட்ச். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட அஜித் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுத்துடலான்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணிடுறாங்க. அதோட 30-13 முடியுது. ஆனால் சரியான டென்ஷன் பார்த்தீங்கன்னா அஜித்குமாருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா அஜித்குமார் பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஏன்னா ஒரு அவங்க தான் மேட்ச்சே எடுத்துகிட்டு வந்தாங்க மேட்ச்க்குள்ளே. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் அதிக பாயிண்ட் எடுத்தது அஜித், 15 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. எப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா மஞ்சித் 8 பாயிண்ட்ஸும் ரொம்ப பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க தமிழ் தலைவாஸ்க்காக அதிக பாயிண்ட். அவ்வளோ ஒரு நல்ல ப்ளே பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அவுட் ஆகிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஸ்டாட்ச் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அவுட் ஆகலை, அது பார்த்திங்கன்னா மேட்ச் டைலில் போச்சு. போன மேட்ச்சே பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஸ்டைலில் முடிஞ்சிச்சு மேட்ச்சு. இப்போ டீம் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். தமிழ் தலைவாஸ் 17 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. யூ மும்பா 18 ரைட் பாயிண்ட்ஸ். சூப்பர் ரைட் பார்த்தீங்கன்னா யூ மும்பா ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. டேக்கிள் பாயிண்ட்ஸ் எத்தனை எடுத்தாங்கன்னா தமிழ் தலைவாஸ் 8 டேக்கிள் பாயிண்ட்ஸ், யூ மும்பா 5 டேக்கிள் பாயிண்ட்ஸ். ஆல் அவுட் 4 வாட்டி யூ மும்பா நிகழ்த்துனாங்க, 2 வாட்டி தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா நிகழ்த்துறாங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ரெண்டு டீமுமே 3 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கினாங்க. ஆக மொத்தம் 30 பாயிண்ட்ஸ். பயங்கரமான மேட்ச், தமிழ் தலைவாஸ் இழந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் வர வேண்டிய இடத்துல 3 பாயிண்ட் வச்சுன்னா
அஜித் குமார் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சே மாற்றினாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அட் மாமிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்டை பதிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்லாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணி ஆல் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை.